Hello students, welcome to the channel Neet Ncert Tamil. So, we will discuss the kingdom, animalia and plant introduction part. In this video, we will discuss the topic virus, virites, prions and lichens. In this video, any organism in 5 kingdom classification will include. That is some reasons. Because a living organism has a particular characteristic in this organism. Present. That's why we will include the 5 kingdom classification. So, first, we will discuss this. Virus பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் வைரஸ் அப்படிங்கிறது நான் செல்லுலர் ஆர்கானிசம் அதுல எந்த ஒரு செல்மே பிரசன்ட் ஆகி இருக்காது ஓகேவா அதுல என்ன இருக்காது செல்லே இருக்காது அதுதான் என்னன்னு சொல்றாங்க நான் செல்லுலர்னு சொல்றாங்க இல்ல அப்படினா ஏ செல்லுலர் அப்படினு சொல்லலாம் சோ நான் செல்லுலர் ஏ செல்லுலர் போத் ஆர் சேம் ஏ செல்லுலர் அப்படினே யூனிசெல்லுலர் அப்படி நீங்க நினைச்சுக்க கூடாது யூனிசெல்லுலர்னா சிங்கிள் செல் இருக்குறத தான் யூனிசெல்லுலர்னு சொல்வாங்க செல் இல்லாதது தான் என்னன்னு சொல்வாங்க நான் செல்லுலர் அண்ட் ஏ செல்லுலர் அப்படினு சொல்வாங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த வைரஸ் வந்து எதனால இந்த கிளாசிஃபிகேஷன்ல இன்குளூட் பண்ணல அப்படினு பாத்தீங்கன்னா இந்த வைரஸ் வந்து என்ன பண்ணும் அப்படினா ஒரு செல்ல போய் இன்ஃபெக்ட் பண்ணும் ஓகேவா ஒரு லிவிங் செல் இருக்குல்ல அது என்ன பண்ணும் இன்ஃபெக்ட் பண்ணும் இன்ஃபெக்ட் பண்ணி என்ன பண்ணும் அப்படினா அதோட மெஷினரி ஓகேவா அது ரெப்ளிகேட் பண்றதுக்கு ஒரு மெஷினரியலாம் வச்சிருக்கும்ல ஒரு மெக்கானிசம் அது என்ன பண்ணிக்கும் அப்படினா இந்த வைரஸ் வந்து எடுத்துக்கும் சோ ஃபர்ஸ்ட் ஒரு லிவிங் செல்ல போய் இன்ஃபெக்ட் பண்ணுது இன்ஃபெக்ட் பண்ணிட்டு இது என்ன பண்ணுது அந்த செல்லோட மெஷினரியை இது எடுத்துக்கிட்டு ரெப்ளிகேட் பண்ண ஆரம்பிக்கும் ரெப்ளிகேட் பண்ணி நிறைய வைரஸ் பார்ட்டிகல்ஸ் கிரியேட் பண்ண உடனே அந்த செல் இருக்குல்ல ஒரு ஒரிஜினல் செல் இருந்ததுல லிவிங் செல் அதை என்ன பண்ணிருக்கும் அப்படின்னா கொன்றும் ஓகேவா அந்த லிவிங் செல் தான் நம்ம ஹோஸ்ட் செல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த வைரஸ் இன்ஃபெக்ட் பண்ணதுல ஒரு செல் அதுக்கு பேர் தான் ஹோஸ்ட் செல் ஸோ வைரஸ்க்கு வந்து லிவிங் இல்லை பட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு லிவிங் செல்ல இந்த வைரஸ் வந்து போய் பார்த்த உடனே என்ன பண்ணுது அப்படின்னா இந்த வைரஸ் போய் பார்த்த உடனே என்ன பண்ணுது அதோட மிஷினரியை இது எடுத்துக்குது ஓகேவா அதோட மிஷினரியை இது எடுத்துக்கிட்டு தான் ரிப்ளிகேட் பண்ணி நிறைய வைரஸ் பார்ட்டிகல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் நிறைய வைரஸ் பார்ட்டிகல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணோன்னா இந்த ஒரிஜினல் லிவிங் செல் இருக்குல்ல இதை கில் பண்ணிடும் பட் லிவிங் செல்லுக்கு வெளியில் ஓகேவா லிவிங் செல் இல்லாத போது இது என்ன பண்ணுது அப்படின்னா எதோடையுமே இன்டராக்ட் பண்ணாத ஒரு கிறிஸ்டல் மாதிரி இருக்குது ஸோ கிறிஸ்டல்னாலே என்னது ஒரு நான் லிவிங் ஸோ லிவிங் செல்லுக்கு வெளியில் நான் லிவிங்காக ஆக்ட் ஆகுது லிவிங் செல்லுக்கு உள்ளார ஒரு லிவிங் பீயிங் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இது ஆக்ட் ஆகுது ஸோ அதை நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா லிவிங்னு சொல்ல முடியாது நான் லிவிங்னு சொல்ல முடியாது ஸோ அதனால தான் இது எனது இந்த ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் இன்க்ளூட் ஆகலை ப்ளஸ் வைரஸுக்கு செல்லும் ப்ரெசென்ட் ஆகல ஓகேவா இதுதான் வந்து வைரஸோட இன்ட்ரடக்ஷன் இப்போ நம்ம வந்து அந்த வைரஸோட நேமுக்கான மீனிங் ப்ளஸ் அந்த சயின்டிஸ்ட்லாம் என்னென்ன டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க அந்த வைரஸை பற்றி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட பேர் என்னது வைரஸ் இந்த வைரஸ் அப்படிங்கிற நேம கொடுத்தது யாரு அப்படின்னா டிமித்ரி இவனோஸ்கி தான் என்ன பண்ணியிருக்காரு இந்த நேம வந்து கொடுத்துருக்காரு ஓல்டு என்சிஆர்டியில் பாஸ்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பட் நியூ என்சிஆர்டியில் ஓல்டு என்சிஆர்டியில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த பாஸ்டரா இல்லை இவனோஸ்கி அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் நியூ என்சிஆர்டியில் பாஸ்டர் கொடுக்கல ஒன்லி வைரஸுங்கிற நேம கொடுத்தது டிமித்ரி இவனோஸ்கி அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க ஸோ வந்து நீங்கள் இதை தான் படிக்கணும் நியூ என்சிஆர்டியை ஃபாலோ பண்ணுங்க ஸோ வைரஸ் அப்படிங்கிற டேர்ம கொடுத்தது யாரு டிமித்ரி இவனோஸ்கி எந்த இயர்ல 1892ல கொடுக்குறாரு இந்த வைரஸ் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெனம் ஆர் பாய்சனஸ் ஃப்ளூயிட் ஸோ விஷம்னு சொல்லலாம் இல்லை விஷத்தன்மையுடைய ஒரு ஃப்ளூயிட் ஓகேவா அதுதான் இந்த வைரஸ் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் ஸோ இதை வந்து எதுலேருந்து ஃபைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொபாக்கோ பிளான்ஸ் இருக்குல்ல அந்த டொபாக்கோ பிளான்ஸில் மொசைக் டிசீஸ் அப்படிங்கிற மாதிரியான டிசீஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு காஸ் ஆகிருக்கு பேச்சி பேச்சி அப்பியரன்ஸ் வந்து எல்லோ கலர்லையும் க்ரீன் கலர்லையும் பேச்சி பேச்சி அப்பியரன்ஸ் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் ஸோ அந்த மாதிரி டொபாக்கோவில் மொசைக் டிசீஸ் அப்படிங்கிறது காஸ் ஆயிருக்கு மொசைக் டிசீஸ் அப்படிங்கிற டிசீஸ் வந்து இந்த டொபாக்கோ டொபாக்கோ பிளான்ஸ் என்ன பண்ணியிருக்கு இன்ஃபெக்ட் பண்ணியிருக்கு ஸோ இந்த டிசீஸ் வந்து ஏதோ ஒரு மைக்ரோப் தான் காஸ் பண்ணுது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணியிருக்காரு அந்த மைக்ரோப் என்னென்னு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு வைரஸ் தான் வந்து இந்த டிசீஸை காஸ் பண்ணுது அப்படிங்கிறத ஃபைன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இதில் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வைரஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா பாக்டீரியா ப்ரூஃப் ஃபில்டர்ஸ் ஓகேவா பாக்டீரியாவில் பாஸ் பண்ண முடியாது அப்படிப்பட்ட ஃபில்டரில் இந்த வைரஸ் என்ன இருக்குது அப்படின்னா பாஸ் ஆகி வந்திருக்கு ஓகேவா அப்போ எப்படி இருக்கணும் பாக்டீரியா விட சின்னதாக இருந்தால் தான் என்ன பண்ணிருக்க முடியும் அந்த ப்ரூஃப் ஃபில்டரில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதனால் பாஸ் ஆகி வந்திருக்க முடியும் ஸோ அதுலேருந்து இவங்க என்ன அனலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வைரஸ் வந்து பாக்டீரியா ப்ரூஃப் ஃபில்டரை பாஸ் பண்ணி போனதுனால பாக்டீரியாவை விட இது ஸ்மாலராக தான் இருக்கணும் வைரஸ் வந்து பாக்டீரியாவை விட சின்னதாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ டிமித்ரி வந்து என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் அதோட பேர் வந்து வைரஸ் இதை யார் கொடுத்தா அப்படின்னா டிமித்ரி இவனோஸ்கி தான் கொடுத்துருக்காரு இதோட மீனிங் வந்து வெனாம் இல்லைனா பாய்சனஸ் ஃப்ளூயிட் அதாவது விஷம் இல்லைனா விஷத்தன்மையுடைய ஃப்ளூயிட்
நெக்ஸ்ட் இதோட ரெகக்னேஷன் வந்து எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, டொபாக்கோ பிளான்ஸில் மொசைக் டிசீஸ் அப்படிங்கிற டிசீஸ் வந்திருக்கு. இந்த டிசீஸை காஸ் பண்ணது ஏதோ ஒரு மைக்ரோப்னு ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மைக்ரோப் வந்து வைரஸாக தான் இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, வைரஸ் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பாக்டீரியா ப்ரூஃப் ஃபில்டர்ஸில் இந்த மைக்ரோப் வந்து பாஸ் ஆயிருக்கு. தட் இஸ் வைரஸ் வந்து பாஸ் ஆயிருக்கு. ஸோ பாக்டீரியாவே பாஸ் ஆக முடியாது ஒரு ஃபில்டரில், வைரஸ் பாஸ் ஆயிருக்கு அப்படின்னா பாக்டீரியாவோட வைரஸ் வந்து சின்ன சைஸில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் சயின்டிஸ்ட் நேம், செகண்ட் சயின்டிஸ்ட் யார், எம்டபிள்யூ பெய்ஜர்னிக் தான் என்னது செகண்ட் சயின்டிஸ்ட். இவர் வந்து 1898 தான் இந்த அனலைசேஷன் நடந்திருக்கு. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவர் வந்து சொல்லியிருக்காரு, ஒரு டேர்ம் கொடுத்துருக்காரு, காண்டாகியம் வைவம் ஃப்ளூயிடம். ஓகேவா, காண்டாஜியம் வைவம் ஃப்ளூயிடம் அப்படிங்கிற ஒரு டேர்ம் கொடுத்துருக்காரு. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இன்ஃபெக்ஷியஸ் லிவிங் ஃப்ளூயிட் அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்போ அந்த இன்ஃபெக்ட் ஆனிச்சில் டொபாக்கோ பிளான்ஸ், அதில் உள்ள அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அந்த ஃப்ளூயிட், இன்ஃபெக்ஷியஸ் ஃப்ளூயிடை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம ஹெல்த்தி பிளான்ஸில், ஓகேவா, ஹெல்த்தி பிளான்ஸில் அது செலுத்தணும் அப்படின்னா அந்த ஹெல்த்தி பிளான்ஸுக்கும் டிசீஸ் வந்து உண்டாகுது. ஓகேவா, ஸோ அதனால் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த இன்ஃபெக்டட் பிளான்ஸ் வந்து இன்ஃபெக்டட் பிளான்ஸ்லேருந்து அந்த வைரஸ் வந்து ஹெல்த்தி பிளான்ஸ்க்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அதுலேருந்து என்ன பண்ணுது, டிசீஸை காஸ் பண்ணுது. ஸோ அந்த இன்ஃபெக்டட் பிளான்ஸில் உள்ள ஃப்ளூயிட் என்னன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்ஃபெக்ஷியஸ் லிவிங் ஃப்ளூயிட் அப்படின்னு வைரஸ்க்கு ஒரு நேமும் கொடுத்துருக்காரு. அது என்ன பண்ணுது, ஹெல்த்தி பிளான்ஸில் இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் உள்ள சயின்டிஸ்ட் யார் அப்படின்னா, டபிள்யூஎம் ஸ்டான்லி. இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வைரஸை நம்மளால் கிறிஸ்டலைஸ் பண்ண முடியும். வைரஸ் வந்து லிவிங் செல்லுக்கு வெளியில் கிறிஸ்டலாக தான் இருக்குது. ஓகேவா, ஒரு எதுலேயுமே இன்டராக்ட் பண்ணாத ஒரு இனர் கிறிஸ்டலாக தான் இருக்குது. அந்த மாதிரி வைரஸை நம்மளால் கிறிஸ்டலைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொன்னதான் யார், ஸ்டான்லி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் அவர் ஒரு அப்சர்வேஷன் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் கிறிஸ்டலைஸ் பண்ணார்ல, அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, அதிகமான ப்ரோட்டீன்ஸ் இருந்தது. ஓகேவா, அந்த கிறிஸ்டல்ஸில் என்ன இருந்தது, அதிகமான ப்ரோட்டீன்ஸ் இருந்தது. ஸோ வந்து டபிள்யூஎம் ஸ்டான்லி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வைரஸஸை நம்மளால் கிறிஸ்டலைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க முடியும். அந்த கிறிஸ்டல்ஸில் மெயின்லி எந்த கண்டென்ட் அதிகமாக இருந்தது அப்படின்னா, ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த வைரஸ் எல்லாமே ஹோஸ்ட் செல்லுக்கு வெளியில் எப்படி இருக்கும், இனர்ட்டாக இருக்கும். ஓகேவா, எதோடையுமே இன்டராக்ட் பண்ணாமல் இனர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆப்ளிகேட் பேரசைட்டாக இருக்கும். அதாவது இதுக்கு ஒரு ஹோஸ்ட் வேணும், ஒரு ஹோஸ்ட் இல்லை அப்படின்னா அதனால என்ன பண்ண முடியாது, லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஹோஸ்ட் செல்லுக்கு வெளியில் இனர்ட்டாக இருக்கும். ப்ளஸ் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆப்ளிகேட் பேரசைட்டாக இருக்கும். ஆப்ளிகேட் பேரசைட்னா ஹோஸ்ட் இல்லாமல் இதனால இதோட லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஒன், எந்த ஒரு வைரஸ்லையுமே டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆயிருக்காது. ஓகேவா, நோ வைரஸ் கண்டெயின் போத் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. இப்போ வைரஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜென்ரலாக அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, நியூக்ளியோ ப்ரோட்டீன் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா, நியூக்ளியோ ப்ரோட்டீன் அப்படின்னா அங்கே இருக்கும்ல ஜெனட்டிக் மெட்டீரியல். இப்போ ஒரு ஆர்கானிசம் அப்படின்னா, லிவிங் ஆர்கானிசம்னா அதில் ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆப்வியஸாக ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலோட லிங்க் ஆகிருக்கிற ப்ரோட்டீன் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நியூக்ளியோ ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அதுக்கு பேர் தான் நியூக்ளியோ ப்ரோட்டீன். ஸோ அந்த வைரஸ் நியூக்ளியோ புரோட்டீன் பிரசென்ட் ஆயிருக்கும். எக்ஸாம்பிள், ஹிஸ்டோன் புரோட்டீன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது என்ன இருக்கு, டிஎன்ஏ லிங்க் ஆயிருக்கு. அப்போ அது ஒரு கைண்ட் ஆஃப் நியூக்ளியோ புரோட்டீன், அதுதான் என்னன்னு சொல்லுவோம், நியூக்ளியோ புரோட்டீன் சொல்லுவோம். ஸோ இந்த வைரஸ்ல நியூக்ளியோ புரோட்டீன் பிரசென்ட் ஆயிருக்கு, பிளஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல் பிரசென்ட் ஆயிருக்கு. இதுல எது வந்து இன்ஃபெக்ஷன்ஸை காஸ் பண்ணுது, ஹியூமன்ஸ்லயும் அனிமல்ஸ்ல பிளான்ஸ் எல்லாம் எது இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணுது அப்படின்னா, ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணுது. இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட், நியூக்ளியோ புரோட்டீன் இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணல, எது ஜெனட்டிக் எது வந்து இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணுது அப்படின்னா, ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், இது வந்து உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியணும். ஃபஸ்ட்டு, பிளான்ட்டை இன்ஃபெக்ட் பண்ணுற வைரஸில், ஓகேவா, பிளான்ட்டை இன்ஃபெக்ட் பண்ணுற வைரஸில் எந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ ப்ரெசென்ட் ஆயிருக்கு. பிளான்ட்டை இன்ஃபெக்ட் பண்ணுற வைரஸில் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அனிமலை இன்ஃபெக்ட் பண்ணுற வைரஸில், ஓகேவா, அனிமல் இன்ஃபெக்டிங் வைரஸில் சிங்கிள் இல்லைனா டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ ப்ரெசென்ட் ஆயிருக்கும், இல்லை அப்படின்னா டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா, இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட். பிளான்ட்ஸை இன்ஃபெக்ட் பண்ணுற வைரஸ்னால் அதில் என்ன ஜெனட்டிக் மெட்டீரியல் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, பாக்டீரியோ பேஜ்னால் அதில் என்ன ஜெனட்டிக் மெட்டீரியல் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ பிளான்ட்டை இன்ஃபெக்ட் பண்ணுற வைரஸில் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அனிமலை இன்ஃபெக்ட் பண்ணுற வைரஸில் சிங்கிள் இல்லைனா டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ ப்ரெசென்ட் ஆயிருக்கு, இல்லை அப்படின்னா டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ப்ரெசென்ட் ஆயிருக்கு. பாக்டீரியோ பேஜ், ஸோ வாட் இஸ் மீன் பை பாக்டீரியோ பேஜ், வைரஸ் இன்ஃபெக்டிங் பாக்டீரியா. ஓகேவா, பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணுற வைரஸ்க்கு பேர் பாக்டீரியோ பேஜ். ஸோ பாக்டீரியோ பேஜ்னா பாக்டீரியா கிடையாது, பாக்டீரியோ பேஜ்னா வைரஸ் பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணுற வைரஸ். இப்போ எப்படி அனிமலை இன்ஃபெக்ட் பண்ணுதோ வைரஸ், அது மாதிரி பாக்டீரியாவையும் என்ன பண்ணும், வைரஸ் வந்து இன்ஃபெக்ட் பண்ணும். அதுக்கு பேர் தான் பாக்டீரியோ பேஜஸ் அப்படிங்கிறது. இந்த பாக்டீரியோ பேஜஸில் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ
ஸோ இப்போ பிளான்ட் இன்ஃபெக்டிங் வைரஸ் அப்படின்னா அதில் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அனிமல் இன்ஃபெக்டிங் வைரஸ் அப்படின்னா அதில் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் இல்லைனா டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ ப்ரெசென்ட் ஆயிருக்கும், இல்லைனா டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ப்ரெசென்ட் ஆயிருக்கும். பாக்டீரியா அப்படின்னா அதில் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேவா, இந்த பாக்டீரியா அப்படிங்கிறது இது எல்லாமே வைரஸ். ஓகேவா, இப்போ இந்த பிளான்ட் இன்ஃபெக்டிங் வைரஸ்னா அதில் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ, அனிமல் இன்ஃபெக்டிங் வைரஸ்னா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் இல்லைனா டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ, இல்லைனா டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ப்ரெசென்ட் ஆயிருக்கும். பாக்டீரியானா டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. இப்போ இங்கே வந்து பாருங்கள், சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ பிளான்ஸுக்கு இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, பாக்டீரியானா டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. ஸோ ஆர்என்ஏனா ஜென்ரலாக வைரஸில் எப்படி இருக்கும், சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ அது பிளான்ஸுக்கு, பாக்டீரியானா டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. ஸோ அப்போ அனிமல்ஸ்க்கு மட்டும்தான் நிறைய வரும், சிங்கிள் ஸ்டாண்டர்ட் இல்லைனா டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ, டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரோட்டீன் கோட் பார்க்கலாம். ஸோ வைரஸோட ப்ரோட்டீன் கோட் வந்து எது, ப்ரோட்டீன் கோட்டை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா கேப்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, வைரஸ் வந்து ப்ரோட்டீன் கோட் அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். பிகாஸ் வைரஸ் அப்படின்னா அதில் என்னென்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கும், நியூக்ளியோ ப்ரோட்டீன் பிளஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல் ப்ரெசென்ட் இருக்கும். சோ வைரஸோட இந்த புரோட்டீன் கோட் என்னன்னு சொல்வாங்க, கேப்சிட் அப்படினு சொல்வாங்க. இந்த கேப்சிட், இப்போ இந்த வைரஸ் வந்து எதனால மேடா இருக்கு, அதோட புரோட்டீன் கோட் என்னன்னு சொல்வோம், கேப்சிட் அப்படினு சொல்வோம். இந்த கேப்சிட் ஸ்மால் ஸ்மால் சப்யூனிட்னால மேடா இருக்கும். அந்த ஸ்மால் ஸ்மால் சப்யூனிட்க்கு பேர் தான் என்னது, கேப்சோமியர்ஸ். ஓகேவா, சோ புரோட்டீன் கோட் ஆஃப் வைரஸ் வந்து கேப்சிட், இந்த கேப்சிட் ஸ்மால் ஸ்மால் சப்யூனிட்னால மேடா இருக்கும், அந்த ஸ்மால் ஸ்மால் சப்யூனிட்க்கு பேர் தான் கேப்சோமியர்ஸ். சோ இந்த கேப்சோமியர் எதுக்கு ஹெல்ப் ஆகுது, நியூக்ளிக் ஆசிட் இருக்கும்ல அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல், அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, வைரஸோட ஜெனட்டிக் மெட்டீரியலை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இந்த புரோட்டீன் கோட் வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன், இந்த வைரஸில் இருக்க கேப்சோமியர்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னா, ஹெலிக்கல்லாக அரேஞ்ச் ஆயிருக்கலாம், இல்லைனா பாலிஹெட்ரல் ஷேப்பில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேவா, அந்த கேப்சோமியர்ஸ் வந்து எந்தெந்த ஃபார்ம்ஸில் அரேஞ்ச் ஆயிருக்கலாம், ஹெலிக்கல் ஃபார்ம்ஸில் அரேஞ்ச் ஆயிருக்கலாம், இல்லைனா பாலிஹெட்ரல் ஜாமெட்ரிக் ஃபார்ம்ஸில் அரேஞ்ச் ஆயிருக்கலாம். நெக்ஸ்ட்டு, வைரஸ் வந்து என்னென்ன டிசீஸ்லாம் காஸ் பண்ணுது அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். லைக் இது மம்ஸ் டிசீஸை காஸ் பண்ணும், ஸ்மால் பாக்ஸ், ஹர்ப்ஸ், இன்ஃப்ளூயன்ஸா, எய்ட்ஸ், இதெல்லாம் காஸ் பண்ணும். இப்போ உங்களுக்கு இந்த டிசீஸ் கொடுத்துட்டு இதில் எது வந்து வைரஸ் காஸ் பண்ணுற டிசீஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு கேட்கலாம், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், இப்போ பிளான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பிளான்ஸில் அது மொசைக் ஃபார்மேஷன். ஓகேவா, பேச்சி பேச்சி அப்பியரன்ஸ், இல்லை லீஃப் ரோல் ஆகுறது, கேர்ள் ஆகுறது, லீஃபோட கலர் வந்து எல்லோவாக மாறுறது, வீன் கிளியரிங், டுவாஃபிங், ஸ்டண்டர்ட் க்ரோத், ஒழுங்கான க்ரோத் இல்லாதது, இந்த மாதிரியான டிசீசஸை என்ன பண்ணுது, பிளான்ஸில் வந்து காஸ் பண்ணுது வைரஸ். ஓகேவா, ஸோ அப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வைரஸ்க்குள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வைரஸ், ப்ரியான்ஸ் அண்ட் லைக்கன்ஸ் அண்ட் ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பெனிஃபிஷியலாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.